நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய மனிதா மனிதா நிகழ்ச்சியில என்னோட உரையாட இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ரவிக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரவிக்குமார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட உரையாடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா பேசுகின்ற பொருள் வந்து மகிழ்ச்சி அளிப்பதாக இல்லைங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். நான் கொரோனா தொடர்பான எல்லா செய்திகளுக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னால ஓரிரு செய்திகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பார்த்தேன். சாலையில கிடந்த பணத்தை எடுத்து ஒரு பெண் வந்து ஒப்படைத்தார். அவரு வறுமையில இருந்தாலும் 50,000 ரூபாய் பணத்துக்கு ஆசைப்படாமல் ஒப்படைத்ததற்காக காவல்துறை அவரை பாராட்டியது அப்படின்னு செய்தி இருக்கு. அந்த வறுமையில் இருந்தாலும் பயன்படுத்தாமல் நேர்மையாக ஒப்படைத்தார் அப்படிங்கிற செய்தி வந்து கொஞ்சம் ஏதோ படிக்கும் போது டிஸ்டர்ப் ஆச்சு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? எளிய மக்கள் வந்து வாழ்க்கை பற்றிய மதிப்பீடுகளை வச்சிருக்காங்க. அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்களுக்குன்னு சில வாழ்க்கை பற்றிய மதிப்பீடுகள் இருக்கு. அது அவங்க பெற்றோர்களால காலகாலமா சொல்லப்பட்டு அவங்களுக்கு வளர்க்கப்பட்ட ஒண்ணு. அதுல மற்றவர் பொருளுக்கு ஆசைப்படாதே, அதை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதையெல்லாம் பின்பற்றி தான் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கார்பரேட் உலகம்னா நீ மற்றவன பொருளை வந்து சுரண்டுனாதான் நீ வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை உருவாக்கிடுச்சு. அது வந்து மரணத்துல கூட வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை கார்பரேட்டுகள் வந்து வச்சிருக்காங்க. ஆனா சாதாரண ஏழை எளிய மக்கள் மற்றவர்களுக்கு பொருளுக்கு ஆசைப்படாதே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான் பின்பற்றுறாங்க. அதை தான் இது எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய வறுமையில இருந்தாலும் மற்ற பொருள்களுக்கு ஆசைப்படுறது இல்லை. அதனாலதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியுது. இல்ல மற்ற பொருளையும் நம்ம வந்து அபகரித்து கொள்ளலாம், நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு சாதாரண மனிதன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த நாட்டுல வந்து எவ்வளவு சட்டம் ஒழுங்க வந்து பராமரிக்கிறதுக்கான காவல்துறை இருந்தாலும் சரி, இராணுவம் இருந்தாலும் சரி, அமைதியை நிலைநாட்ட முடியாது. அமைதியை நிலைநாட்டுறது சட்டமும் இது மாதிரியான காவல் அமைப்புகளும் கிடையாது. மக்கள் தங்களுக்கு உள்ளார வைத்திருக்கிற இது போன்ற மதிப்பீடுகளும் அவங்க பின்பற்றுகிற ஒழுக்க நியதிகளும் தான். எனவே கார்பரேட் நியதிகளுக்கு மாறாக நீங்க வந்து சாவிலேயும் சுரண்டலாம் என்று நியாயப்படுத்துகிற முதலாளித்துவ விதிகளுக்கு மாறாக இன்னைக்கு மற்ற பொருள்களுக்கு ஆசைப்படாதே, உனக்கு நீ உழைச்ச கிடைச்சதுதான் உனக்கு சொந்தம் என்கிற மதிப்பீட்டோட என்கிற நியதிகளை பின்பற்றி சாதாரண மனிதர்கள் வாழ்கிறார்கள். அதனாலதான் இந்த நாடு அமைதியா இருக்கு. அதுதான் இது எடுத்துக்காட்டுது. அவருக்கு உங்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நான் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாம நீங்க வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது. ஆனா செய்திகளை கொடுக்கின்ற எங்களை போன்றவர்கள் அல்லது ஊடகங்கள் வறுமையில் இருந்தாலும் அல்லது காவல்துறை பாராட்டுகின்ற காவல்துறை வறுமையில் இருந்தாலும் ஆசைப்படாமல் அப்படின்னு தேவை இருப்பவர்கள் மட்டுமே தான் பிறருடைய சொத்துக்களை எடுப்பார்கள்ங்கிற ஒரு துணியில அந்த பாராட்டை தெரிவிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அதை பார்க்கும்போது. ஆனா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க, சூப்பர் ப்ராஃபிட், சூப்பர் டாக்ஸ் இது எல்லாம் ஏற்கனவே பணம் சேர்த்து வைத்திருப்பவர்கள் தான் அதிகமாக மக்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள், தங்களுக்கு சொந்தம் இல்லாததை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனா சாதாரண மக்கள் எளிய மக்கள் எந்த காலத்தையும் அப்படி செய்வதில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா சாதாரண மக்களிடத்துல அப்படி ஒரு கருத்தை ஏற்றி செய்திகள் போடுறதை எப்படி பார்க்கறீங்க? வறுமையில இருக்கிறவங்க வந்து நியாயமா நடந்துக்க மாட்டாங்க, அவங்க மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுவாங்க அல்லது திருடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான மதிப்பீட்டை இது வந்து உருவாக்க முயற்சிக்குது இந்த தலைப்பு. இது ஏழை எளிய மக்களை பற்றி வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணத்தை தான் காட்டுது. இது ரொம்ப தவறானது. ஊடகத்துல இருக்கிறவங்க, அது போல பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கவங்க இது மாதிரியான விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்குள்ளார ஊறி இருக்கிற இது மாதிரி ஏழை எளிய மக்கள் பற்றிய தவறான மதிப்பீடுகளை அவர்கள் களைந்து கொள்ளணும். இன்னைக்கு வர வர இது மாதிரியான ஒரு மோசமான கருத்துக்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. பணம் இல்லாதவனை வந்து இளக்காரமா நினைக்கிறது, வறுமையில இருக்கிறவனை வந்து கேவலமா நினைக்கிறது, அவனுக்கு உயிருக்கு மதிப்பே இல்லைன்னு நினைக்கிறது. இன்னைக்கு ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ
அப்படியான ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அது தவறானது. இந்த தலைப்புல அந்த மாதிரியான ஒரு தொனி இருக்குங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒன்று. இன்னொரு செய்தி, கொரோனாவுக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு செய்தி, மாநில மொழிகளில் வெளியிடப்பட்ட புதிய கல்விக் கொள்கையில தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்ல, தமிழ் மொழிபெயர்ப்பு இல்ல, அது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும், அது தொடர்பாக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் செய்தியாக இருக்குது. எதனால இது போன்ற புறக்கணிப்பு தமிழுக்கு நேர்ந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 2019 நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு போனதுக்கு உடனேயே இந்த தேசிய கல்விக் கொள்கை அதுக்கு முன்பே இங்க அறிமுகப்படுத்தப்பட்டது, அதனுடைய வரைவு அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் என்ன செஞ்சேன்னா, இது வந்து ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் மட்டும்தான் அப்போ அதனுடைய டிராப்ட் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. நான் அங்க போய் 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட, தமிழ்நாட்டை சேர்ந்தவ மட்டுமல்ல, கேரளா, மேற்கு வங்கம், ஒரிசா போன்ற பல மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் கையொப்பம் வாங்கினேன் ஒரு மனு தயாரிச்சு. அத என்ன கேட்டிருந்தேன்னா, அனைத்து மாநில மொழிகள்லையும் இந்த அறிக்கையை நீங்க வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நானே போய் அவங்ககிட்ட கையொப்பம் பெற்று அதை வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை, இப்ப கல்வித்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற அந்த துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள்ட்ட வந்து கொண்டு போய் கொடுத்தோம். அந்த அறிக்கை அந்த நாங்க கொடுத்த மனுக்கு பிறகுதான் இந்த வரைவு என்பது அனைத்து மாநில மொழிகள்லையும் அதனுடைய வரைவு சுருக்கம் வெளியிடப்பட்டது. ஆனால் இப்பொழுது வெளியிடும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ் அதுல தவிர்த்திருக்காங்க. முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியாவில இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற இந்த மோசடி கொள்கைக்கு ஒரு எதிர்ப்பு, வலுவான எதிர்ப்பு, அதுவும் ஆதாரபூர்வமான எதிர்ப்பு எங்கிருந்து வந்ததுன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் வந்தது, பிற மாநிலங்கள்ல இருந்து வரல. அது அதனால பயந்துட்டு இது தமிழ்ல இருந்தா இது கண்டிப்பா இதை படிச்சுட்டு உடனடியா அவங்க எல்லாம் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம், அல்லது தமிழை எப்பயுமே வந்து இரண்டாந்தர மொழியாகவே அவர்கள் கருதுகிறார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து வெளியிடலாம் அப்படி மாநில மொழிகள்ல வெளியிடலாம் அப்படின்னு முடிவு செய்த போது கூட உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணதுன்னா, சில மொழிகளை வந்து அதுக்கு கொண்டு வந்தாங்க, அறிவிச்சாங்க ஒரு 4-5 மொழிகளை, அதுல தமிழ் கிடையாது. உடனடியா நான் வந்து சட்ட அமைச்சர்கிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்தேன், இத தமிழ்ல வந்து வெளியிடணும், இந்தியாவில இருக்கிற மூத்த மொழி தமிழ், இத வந்து புறக்கணிக்கிறது சரியல்ல. அது மட்டுமல்ல, சட்ட சொற்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே அதற்கான இணையான தமிழ் சொற்கள் வந்து இங்க கண்டறியப்பட்டு அதற்கான ஒரு பெரிய சட்ட அகராதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே எந்த தீர்ப்பையும் தமிழ்ல வெளியிடுறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்ல வெளியிடணும்னு நான் வலியுறுத்தினேன். என்னுடைய கோரிக்கைக்கு பிறகுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து தமிழ்ல வெளியிடப்படுகிறது. எனவே இதை பத்தி நம்ம தொடர்ந்து முதல்ல விழிப்போட இருந்து நாம வலியுறுத்தலன்னா, தமிழ வந்து ஒரு பக்கம் திருக்குறள் பேசுறா வணக்கம் அப்படின்னு இங்க வந்து சொல்லிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிடலான்னு தான் வட இந்தியாவில இருந்து வர்றவங்க நினைக்கிறாங்க. ஆட்சியாளர்கள்லாம் நம்மளை இப்படியே ஏமாத்திடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. தமிழுக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வேற இங்க அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதே இங்க வந்து சட்டமன்றத்துல இயற்றப்பட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கையை முன் வச்சு அன்னைக்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேசிய பேச்சு வந்து இன்னைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பாடம் மாதிரி அதை வந்து எடுத்து படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உரை அது. அதை தனியாவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட வெளியிடணும். ஏன் அவங்கதான் வெளியிடணும்னு இல்ல, ஏன் நாம கூட வெளியிடலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான உரை அது. அப்படியான ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டு இன்னைக்கு 50 கடந்து போச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறல. இப்பவும் நான் வந்து நாடாளுமன்றத்துல அதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி இருக்கேன். 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற அந்த மொழிகள் அனைத்தையும் மத்தியில ஆட்சி மொழி ஆக்கணும். அது மட்டுமல்ல, இப்ப 8வது அட்டவணையில் இன்னும் சில மொழிகள், இன்னைக்கு 22 மொழிகள் இருக்கு, இன்னும் சில மொழிகளை வந்து சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப காலமா கோரிக்கை இருக்கு. வந்த துளு மாதிரியான மொழிகள்லாம் அந்த மொழிகளையும் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். எனவே இப்படியான கோரிக்கைகளை நான் வந்து வலுவாக முன்வைக்க வேண்டிய நேரம் இது. வெறும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்ல கொடுங்க அப்படிங்கிறதோட இதை நம்ம நிறுத்திடக்கூடாது. 8வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்க மொழிகள் எல்லாம், தமிழ் உள்ளிட்ட மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாம வந்து வலுவாக முன்வைக்க வேண்டிய நேரம் இதுன்னு நான் நினைக்கிறேன்.
நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இது முகஸ்துதிக்காக இல்லை. 2019 நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நான் உங்களோடு உரையாடுவது, ஒரு நிகழ்ச்சிக்காக உரையாடுவது இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த 2 வருடங்கள்ல நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை உங்களுடைய சமூக ஊடகங்கள்லயும் செய்திகள்லயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதற்காக முதல்ல அறிமுகம் செய்து உங்களுக்கு வணக்கம் சொன்ன உடனேயே அதை சொல்லி உங்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுட்டு தான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சேன் காலையில. ஆனா நிகழ்ச்சியை தொடங்கும் போது அந்த நிகழ்ச்சியின் வேகத்துல அதை சொல்ல மறந்துட்டேன். அதற்காக மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ அந்த பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்ட வேண்டிய விஷயங்களுக்காக பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வேலைகளை நீங்க வந்து டெல்லி போய் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரவிக்குமார். அதற்கு மனிதா மனிதா ஜென்ரா மீடியாவின் மனப்பூர்வமான பாராட்டுகள். நன்றி நன்றி. அது பிறகு இந்த செய்தி, அடுத்தடுத்த செய்திகள். நாட்டுல கொரோனா பாதிப்பு புதிய உச்சத்தை தொடும். ஒரே நாள்ல 3.46 லட்சம் பேர் பாதிப்பு. சிகிச்சையில 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. அதற்கு பிறகு நேற்று பிரதமரோடு நடந்த ஆலோசனை கூட்டங்கள்ல மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய கவலை தரக்கூடிய செய்திகள் இருக்கிறதாக பார்க்கிறோம். மே 15 வாக்குல தினசரி பாதிப்பு 5 லட்சத்தை தாண்டக்கூடும். ஜூன் ஜூலை வரைக்கும் பரவல் பாதிப்பு இருக்கும். ஜூன் ஜூலைல தான் ஓரளவு தணியலாம் அப்படின்னு எல்லாம் செய்திகள் வருது. இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? 5 லட்சத்தை எட்டுறதுக்கு மே 15 வரைக்கும் காத்திருக்கணும் இல்ல, இன்னும் ஒரு வாரத்திலே கூட அதை எட்டிடணும்னு தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இப்ப 2 லட்சத்தை தாண்டினதுங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாதான் தாண்டினது, இப்ப 3 லட்சம் கிட்ட வந்துருச்சு. இப்ப அடுத்தது இது வந்து டபுள்யூ ஆகிற வேகம்ங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும். எனவே அடுத்த ஒரு வாரத்திலேயே மே முதல் வாரத்துக்குள்ளாரையே வந்து இந்த 5 லட்சங்கிற எண்ணிக்கையை வந்து இந்தியா எட்டிடும் அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி இறப்பு எண்ணிக்கையும் மிக அதிகமாக இருக்கும். இப்ப வந்து மிக குறைவாக காட்டப்படுகிறது அப்படிங்கிறது ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கிற மயானங்கள்ல எரிக்கப்படுகிற எரியூட்டப்படுகிற உடல்களுடைய எண்ணிக்கையோ அவங்க அந்த அரசு டிக்ளேர் பண்ற நம்பரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் போது அரசு சொல்றது ரொம்ப குறைவான எண்ணிக்கையா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஊடகங்கள்ல இன்னைக்கு வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மயானங்கள்ல இருக்காம நீங்க வெளியில கூட போய் எரிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அங்க இடம் இல்லாத அப்படியான ஒரு சூழல் நிலவுகிற இந்த நேரத்துல இறப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக காட்டப்படுது. இந்த இன்ஃபெக்டட் கேசஸும் கூட யாரை டெஸ்ட் பண்ணி அவங்க கண்டறிகிறாங்களோ அல்லது யார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்களோ அவங்கள வச்சுதான் வந்து இந்த எண்ணிக்கை வந்து காட்டப்படுது. இதுவும் கூட வந்து முழுமையான எண்ணிக்கைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது போல வந்து ஆசிப்டமேட்டிக்கா இருந்து இதை போய் தனக்கு இன்ஃபெக்ஷனே ஏற்படல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பரப்பிக்கிட்டு இருக்கவங்க வந்து இது போல இன்னொரு மடங்கு இருக்கக்கூடும். எனவே இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்னன்னா முதல் அலையின் போதே வந்து இது மாதிரி ஃபுல் லாக்டவுனா அதுவும் எந்தவித யோசனையும் முன் யோசனையும் இல்லாம திடீர்னு லாக்டவுன் போட்டு லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து இன்னனுக்கு ஆளாக்கி மொத்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நாசம் பண்ணுது மத்திய அரசு. அப்படியா செஞ்சுட்டு இப்ப அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா எப்ப லாக்டவுன் போடணுமோ அப்ப வந்து போடுறதுக்கு பயப்படுறாங்க. இன்னைக்கு இந்த செயினை வந்து பிரேக் பண்ணி ஆகணும். இந்த ஸ்ப்ரெட் பண்ற இந்த பரவுற வேகத்தை தடுக்கணும்னு சொன்னா இது இந்த பரவலை தடுக்கிறதுக்கு முழுக்கம் வந்து மக்களுடைய நடமாட்டத்தை வந்து குறைக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது. அதை நீங்க லாக்டவுன்ங்கிற பேர்ல செய்வீங்களா அல்லது எந்த பேர்ல செய்வீங்களாங்கிறத தெரியல. ஆனால் இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள்கிட்ட முன்ன இருந்த அந்த விழிப்புணர்வும் இப்ப குறைஞ்சிருக்குங்கிறது தான் ரொம்ப கவலை அளிக்கிற ஒரு விஷயம். அதுக்கு காரணம் ஆட்சியில இருந்தவர்கள் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இதை பற்றி ஒரு தவறான கருத்தை தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாரு. இந்தியாவில நம்ம வந்து கொரோனாவை வெற்றி கொண்டுட்டோம், உலகத்துக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில இருக்கோம் அப்படின்னு பிப்ரவரி மாசம் பேசினாரு. கடந்த மார்ச் 30ஆம் தேதி நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வந்து இது வந்து முழுக்க கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க இதுல இருந்து ஒரு 10-20 நாளுக்கு முன்னால இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு அவுட் பிரேக் வருது. அப்ப இவங்க வந்து உண்மையே நான நிலைமையை பற்றிய அவங்களுக்கே அந்த அதை பற்றிய புரிதல் இல்லை. அதை வந்து தவறான ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட பரப்பவும் செய்தாங்க.
இப்ப கும்பமேளா வந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க, அதை கட்டுப்படுத்துவதற்கோ அதை தவிர்ப்பதற்கோ அவர்கள் எந்த ஒரு முயற்சியும் செய்யல. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து மேற்கு வங்கத்துல தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி பேரணிகளை நடத்திட்டே இருந்தாங்க. எதிர்கட்சியில இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பேரணிகளா ரத்து செய்யறன்னு சொன்னதுக்கு பிறகும் கூட அதை வந்து செய்யறதுக்கு நம்முடைய பிரதமர் முன் வரல. இப்பதான் வந்து அவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னதான் அந்த முடிவை அவர் எடுத்திருக்காரு. அது வரைக்கும் தேர்தல் ஆணையமுமே வந்து செயல்படாம இருந்தது. அவர் அறிவிச்சது அன்னைக்கே உடனே தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பேரணிகளை நாங்க கட்டுப்படுத்துறோம்னு சொல்லுது. அப்போ தேர்தல் ஆணையம் போன்ற சுயேட்சான அமைப்புகளும் இன்னைக்கு வந்து செயலிழந்து போய் நிக்கிறத பாக்குறோம். உச்ச நீதிமன்றமும் இதுக்கு முன்பு இருந்த தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே அவர்கள் தலைமையில அவரு அது செயல்பட்ட நேரத்திலையும் இது மாதிரியான திருடர் காலத்துல வந்து உச்ச நீதிமன்றமாவது வந்து களத்துல இறங்கி இருக்கணும். அதுவும் இல்ல, அது கடைசியா வந்து சூமட்டுவா இதை பத்தி வந்து வழக்கு எடுத்தாங்க. எப்போ எடுத்தாங்கன்னா 5க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தாமே முன்வந்து வழக்கு விசாரிச்சு பல உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு இருக்கிற நேரத்துல மத்திய அரசு வந்து அதுக்கெல்லாம் வந்து தேவையா இல்ல, அவசரப்பட தேவை இல்லைன்னு அங்கேயும் போய் வந்து மக்கள் உயிரை பத்தி கவலைப்படாம அவங்க வந்து அபிடவிட் போட்டுட்டு இருந்த நேரத்துல மத்திய அரசை காப்பாத்துற விதமா தான் உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட்டது. தலையிட்டு உயர்நீதிமன்ற வழக்குகள்லாம் நாங்களே விசாரிக்கலாமான்னு பண்றது. அதுக்கு வந்து வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பிறகு அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியாக நீதிபதியாக இருந்த திரு போப்டே அவர்கள் அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா உடனே அதை ஒத்தி வச்சுட்டு அவர் இன்னைக்கு ஓய்வு பெற்றுட்டாரு. இப்ப புதிதா வந்து பொறுப்பேற்று இருக்கிற திரு ரமணா அவர்கள் நேற்றைய தினமே அதுக்கு அவசர கூட்டம் போட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு. அவராவது இதுல வந்து தன்னுடைய அந்த பொறுப்பை உணர்ந்து உடனடியாக தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து இந்த உயிர்காக்கும் இந்த தடுப்பூசிகளுடைய விலைய கடுமையா வந்து அந்த நிறுவனங்கள் உயர்த்துறாங்க. ரெண்டு நிறுவனங்களை தான் நம்ம வந்து அனுமதிச்சிருக்கோம், மத்திய அரசு அனுமதிச்சிருக்குது. அந்த ரெண்டு நிறுவனங்களும் இந்த பயன்படுத்திட்டு நீங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து திட்டமிட்டு விலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல மத்திய அரசு வந்து அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. என்ன சொல்ல போனா அதுக்கு உடந்தையா இருக்குன்னு தான் நான் குற்றம் சாட்டுவேன். அப்படி வந்து மக்களை சுரண்டுவதற்கு இன்னைக்கு இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு உடந்தையா இருக்கும் போது நீதிமன்றம் தான் தலையிட்டாகணும். நீதிமன்றம் தலையிட்டு இந்த விலையை கட்டுப்படுத்தலன்னா உயிரிழப்புகள் வந்து இன்னும் பல்லாயிரமாக ஆவறதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தலையிடும் நான் நம்புறேன். புதிய கட்டுப்பாடுகள் நாளையிலிருந்து அமலுக்கு வருகிறது. திரையரங்குகள், வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் எல்லாம் மூடப்படுகிறது. இரவு நேர ஊரடங்கு தொடரும். எப்போது வரைக்கும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அமல்ல இருக்குங்கிறது தெரியல அப்படிங்கிறது ஒரு செய்தியும், அதற்கு பிறகு மே 2ஆம் தேதிக்கு பிறகு இன்னொரு ஊரடங்கை தாங்கும் நிலையில தமிழ்நாட்டு மக்கள் இல்லை அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்றாரு. கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு இப்பவே சொல்லிட்டு மே 2ஆம் தேதிக்கு பிறகு இன்னொரு ஊரடங்கை தாங்கும் நிலையில தமிழ்நாட்டு மக்கள் இல்லைன்னு ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆனா செயினை பிரேக் பண்றதுக்கு ஒரு ஊரடங்கை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது பல வல்லுநர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் இப்படி சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? இப்பொழுது தமிழக அரசு விதித்திருக்க கட்டுப்பாடுகள் தேவையான கட்டுப்பாடுகள், ஆனா போதுமான கட்டுப்பாடுகள் இல்லைன்னு நான் சொல்வேன். குறிப்பாக அவங்க டாஸ்மாக் விற்பனையை வந்து முறைப்படுத்தணும், அந்த நேரத்தை குறைக்கணும், அல்லது அந்த கடைகளை சில நாட்களுக்காவது மூடி வைக்க அவங்க முன்வரணும். அப்படி செய்யாம நீங்க என்ன கட்டுப்பாடு விதிச்சாலும் அது பிரயோஜனமே இருக்காது. அடுத்தது அரசு அலுவலகங்கள் தேவையில்லாத பணிகள்ல ஈடுபட்டிருக்கிற அரசு, அத்தியாவசிய பணிகள்ல ஈடுபட்டிருக்க அரசு அலுவலகங்கள் இருக்கு, அது இல்லாம இருக்கிற அரசு அலுவலகங்கள் இருக்கு. அது மாதிரியான அரசு அலுவலகங்களை பார்த்துட்டு அவங்கள ஆன்லைன்ல நீங்க ஒர்க் பண்ண சொல்லலாம், அல்லது அவங்களுடைய அலுவல் நேரத்தை வந்து மாத்தி அமைக்கலாம். அவங்க வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க பாக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கு அவசியம். அதையும் வந்து கன்சிடர் பண்ணும். இல்லைன்னா இந்த பொது நடமாட்டங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். லட்சக்கணக்கான அரசு ஊழியர் இருக்காங்க, அவங்க இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தாங்கன்னா வந்து பொது நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அரசு அலுவலகங்கள் இது மாதிரி செயல்பட்டு இருந்தா அதை நாடி வருகிற பொதுமக்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ லட்சக்கணக்கானவர்களுடைய நடமாட்டம் வந்து தவிர்க்க முடியாத ஆயிடும். எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அரசு கவனத்துல எடுத்துக்கிட்டு
அது தொடர்பாகவும் வந்து உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். திரு எதிர்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், நாளை முதலமைச்சராக வரப்போகிறவர் என்று ஊடகங்களால் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறவர், அவர் மே 2ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஊரடங்கை தாங்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்க சொல்லி இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம சீரியஸா எடுத்துட்டு பார்க்க வேண்டியது ஒண்ணு. அவரு பொருளாதார நிலைமையை நினைச்சு அவரு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன்களை வாங்கி வச்சுட்டு அந்த அரசு, திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அரசு மிகப்பெரிய நிதிச்சுமையை இந்திய மக்கள், தமிழக மக்கள் முதுகுல சுமத்திட்டு போறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய மத்திய அரசனுடைய ஒதுக்கீட்டை கேட்டு பெறுவதும் அவங்க தவறிட்டாங்க. அது வந்து ஜிஎஸ்டி பாக்கியா இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்திருக்கிற நிதி பகிர்வுல நம்முடைய பங்கை வந்து அவங்க குறைச்சது பத்தியும் கூட இவங்க பெருசா கவலைப்படல, அதுக்கு பெரிய அளவுல குரல் எழுப்பல. இன்னைக்கு கூட வந்து இந்த 400 ரூபாயா வந்து உயர்த்தும் போது பல மாநிலங்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து அதுக்கு ஒன்றும் பெரிய குரலா இல்லை. அவங்க எல்லாம் இன்னைக்கு மே 2ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்க போறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்பயே வந்து ஓய்வெடுக்க போயிட்டாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் அப்படியான ஒரு நிலையில மிகப்பெரிய ஒரு கடன் சுமை தமிழ்நாட்டு மேல இருக்கு, ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறத எண்ணித்தான் திரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அப்படி சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய வேண்டுகோள், அவரை நோக்கி என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவர் வந்து முதலமைச்சரா வரப்போறவர், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இன்னைக்கு இல்லை. அது எவ்வளவு சீட்டுல வந்து அவங்க ஜெயிக்க போறாங்கிறதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்க வழிய. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுதுங்கிறத எல்லாருமே உறுதிப்படுத்திட்டாங்க. அப்படியான ஒரு நிலையில அடுத்து 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் என்ன செய்ய போறாங்கிறத இப்பயே வந்து அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு பேச முடியாது. ஆனால் அவங்களுடைய மூத்த அமைச்சர்களா வரப்போறவங்க அல்லது கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கள் அவங்களோடையாவது சில வல்லுநர்களை கூப்பிட்டு பேசலாம், கலந்து பேசலாம். இதை இது தொடர்பாக மருத்துவ வல்லுநர்களை கூப்பிட்டு பேசலாம். தமிழ்நாட்டு அளவுல மட்டுமில்ல, இந்திய அளவுல கூட பேசலாம். ஏன் உலக அளவுல கூட நம்ம வந்து இணையத்தின் மூலமாக அவரு கலந்து ஆலோசிக்கலாம். அதே போல வந்து பொருளாதாரத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கான வழிகளையும் கலந்து ஆலோசிக்கலாம். அப்படி செய்து ஒரு பிளானை வந்து இப்பயே வந்து அறிவிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள்ல செய்ய போற திட்டங்களை அவர் வந்து அறிவிச்சிருக்காரு, பல வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் செய்ய வேண்டிய முன்னுரிமை இருக்கு. அதே போல ஆட்சிக்கு வந்ததும் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு 30 நாள் திட்டம், அது 100 நாள்லாம் போக முடியாது, ஒரு 30 நாள் திட்டத்தை தயாரிச்சு அவர் இப்பயே ரெடியா வச்சுக்கணும். இது ஒரு விதத்துல பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றாரு, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே இதெல்லாம் அவர் செயல்படுறாரு அப்படின்னு சில பேர் விமர்சிக்கலாம் என்று அவர் அஞ்ச தேவையில்லை. ஆட்சிக்கு அவங்கதான் வரப்போறாங்க. எனவே உலக அளவிலான மருத்துவ வல்லுநர்களை வந்து கலந்து ஆலோசித்து, பொருளாதார வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து இதுவரை வந்து இணையத்துல ஒரு செய்ய முடியும். நீங்க வந்து அதுக்கெல்லாம் அவங்க கருத்து சொல்றதுக்கு வல்லுநர்கள் தயாராகவே இருக்கிறாங்க. அவங்களோட கலந்து ஆலோசித்து, அதே போல அவங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசித்து, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்களையும் வந்து கலந்து ஆலோசித்து இது தொடர்பான ஒரு 30 நாள் செயல் திட்டத்தை வந்து அவர் உருவாக்கிக்கிட்டு அதன் அடிப்படையில வந்து வந்து பேசினா நல்லா இருக்கும். இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 10 நாள் கூட இல்லை, அதனால இதுக்கு வந்து டைமே கிடையாது. ரிசல்ட் வந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் செய்யவே முடியாது, உடனடியா இதை வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். எனவே இப்ப இருக்கிற நேரத்திலேயே திரு மரியாதைக்குரிய அடுத்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த முன்முயற்சியில ஈடுபட்டு அதற்கான 30 நாட்களுக்கான ஒரு திட்டத்தை தயார் நிலையில் வைக்கிறது நல்லது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இறுதியான கேள்வி, கொரோனா 2வது அலையை பயன்படுத்தி தேச விரோத சக்திகள் சதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு RSS இயக்கம் ஒரு எச்சரிக்கையை முன்வைக்குது. அது 2ஆம் அலையை பயன்படுத்தி அப்படிங்கிறதுக்கு வந்து தேச விரோத சக்திகள் சதி செய்ய வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல சொல்றாங்கிறதை பற்றி புரியல. அல்லது அலையை பயன்படுத்தி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய பொருள், நிர்வாக திறமையின்மையை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதைத்தான் சொல்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. கொரோனா செய்திகளை வந்து ஊடகங்கள் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்களா தெரியல. அது தொடர்பாக ஒரு உணர்வை, உணர்வலைகளை
கிளப்புறதுக்கு முயற்சி செய்யறாங்களா தெரியல, அதுக்கு என்ன பொருள்னு புரியல. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த செய்தியை? இது தேசபக்தர்கள் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடருக்கு இந்த நாட்டை ஆளாக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்க காரணமானவர்கள் தேசபக்தர்களா தேச விரோதிகளா? மக்களை இப்படியான ஒரு நிலைக்கு தயார்படுத்தாம அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்காம இவர்களை போய் ஆக்சிஜனுக்கு ஒவ்வொரு மருத்துவமனையோ நீதிமன்றம் நீதிமன்றமா அலைய விட்டு இருக்காங்களே, அவர்கள் தேசபக்தர்களா தேச விரோதிகளா? இப்படியான ஒரு இரண்டாவது அலை வரும் அப்படின்னு பலரும் எச்சரித்தும் கூட, பல நாடுகள்ல அந்த மாதிரியான இரண்டாவது அலை மோசமாக தாக்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தும் கூட ஒன்றும் நடக்காது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டோம், உலகத்துக்கே நம்ம வந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க தேசபக்தர்களா தேச விரோதிகளா? இந்த கொரோனாவை தடுப்பதற்கு இந்த பதஞ்சலி போன்ற மருந்துகள்லாம் எந்த விதத்திலும் பயன்படாதுங்கிறது தெரிஞ்சோ மருத்துவ நிபுணர்கள்லாம் அதை பத்தி சொல்லியும் கூட ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரே போய் அந்த மருந்துக்கு விளம்பரம் கொடுக்குறாரு, அதை வெளியிடுறாரு, அவர் தேசபக்தரா தேச விரோதியா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் யாரு தேச விரோதி அப்படிங்கிறத பத்தி ஆர்எஸ்எஸ் பேசணும். இன்னைக்கு ஏன் இதை சொல்றாங்கன்னா, இந்த அரசாங்கத்துடைய கையாலாகத்தனம் அப்பட்டமா அம்பலமாகி இருக்கு. சாதாரண மக்கள் கூட இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு இந்த நாட்டை வழிநடத்த தகுதி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வந்து கட்டி எழுப்பின மோடிங்கிற பிம்பம் இன்னைக்கு அவங்க கண் முன்னாலேயே உடைந்து நொறுங்கிறத அவங்க பாக்குறாங்க. இதுக்கு மாற்றாக இன்னொரு பிம்பத்தை அவங்க கட்டி அமைச்சு ஆகணும், அதுதான் அவங்களுடைய வேலை. இனிமே மோடியை வந்து வச்சுட்டு 2024 பாராளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போலவே அடுத்த ஆண்டு வர்ற உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலையும் இவங்களை வச்சுக்கிட்டு சந்திக்க முடியாதுங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. எனவே அந்த ஒரு இக்கட்டுல இந்த மாதிரியான ஒரு நிலையில வேற ஒன்றும் அவங்களால செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல்ல மற்றவங்களை வந்து தேச விரோதிகள் சொல்லி வழக்கமான இந்த பழியை போட்டு அவங்க தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் தேசபக்தி இயக்கமாக இருந்தால் இந்த நாடு இன்னைக்கு மாட்டிட்டு இருக்க இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருந்து இதை வந்து விடுபடுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல இவங்களே தேர்ந்தெடுத்து அமர்த்தியிருக்கிற அந்த பிரதமருக்கு சொல்லலாம், அந்த ஆட்சிக்கு சொல்லலாம், அல்லது மக்களுக்கு இவங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம். அதை விட்டுட்டு இந்த தேசபக்தி தேச விரோதம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை அவங்க எழுப்புறாங்கன்னா எனக்கு இருக்கிற அச்சம் என்னன்னா, இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றதுக்கு இவங்க தயாராகிறாங்களோ, ஒரு அவசர நிலையை அறிவிக்கிறதுக்கு இவங்க தயாராகிறாங்களோ, அதன் மூலமாக எல்லா விமர்சனங்களையும் எல்லா விதமான குரல்களையும் ஒடுக்குவதற்கு இவங்க தயாராகிறாங்களோ அப்படிங்கிற அச்சம்தான் எனக்கு எழுது. இதை வந்து விளக்க வேண்டிய கடமை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது. அது உண்மையான தேசபக்த இயக்கமாக இருந்தால் இன்றைக்கு இந்த பேரிடர்ல மாட்டிட்டு உயிரிழந்துட்டு கொண்டிருக்கிற அப்பாவி இந்தியர்களுடைய உயிரை காப்பாத்துறது எப்படிங்கிறத பத்திய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை இந்த நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு தளங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகள் காலையில படிச்சதுல ஒன்று ரெண்டை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு நான் விடை வரலாம்னு நினைக்கிறேன். சுரங்கப்பாதையின் இறுதியில ஒளியை பார்க்க இயலவில்லை அப்படின்னு இந்திய மருத்துவர்கள் சொல்றதாக பிபிசி சொல்லுது. டனலினுடைய எண்ட்ல வி ஆர் நாட் ஏபிள் டு சி எனி லைட் அப்படின்னு இந்திய மருத்துவர்கள் சொல்றதாக பிபிசியில ஒரு செய்தி இருக்குது. சுகாதார கட்டமைப்பு சீர்குலைந்து தள்ளாடுது. அக்டோபர் 20 மார்ச் 21 வரைக்கும் 6 மோடி அரசு காட்டிய மெத்தனமே இந்த சீர்குலைவுக்கு காரணம் அப்படின்னு ஒரு கட்டுரை சொல்லுது. மே ஆட்சி சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவருடைய வழக்கமான சண்டே காலம் அக்ராஸ் த எயில் அப்படிங்கிற காலத்துல சொல்றாரு, 7 நோயும் சாவும் உரிமைகள் வசதிகள் மறுப்பும் அதிகரித்து இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. பொது முடக்கம் தவிர்க்க இயலாததாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அமிர்தசரஸ்ல, கோரக்பூர்ல, மகாராஷ்டிரால, இன்னும் பல மாநிலங்கள்ல, பல நகரங்கள்ல ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக மனித உயிர்கள் 10, 5, 20
பலியாகிறார்கள்ங்கிற செய்திகள் இருக்குது. இந்த செய்திகள் வருவது எல்லாம் மக்களுக்கு தெரிகின்றன, மக்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் இது போன்ற குற்றச்சாட்டை சொல்பவர்களுடைய கவலையோ அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது. இப்படி பல செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த செய்திகள் வராமல் போவதற்கு நீங்க சொல்ற மாதிரி ஏதேனும் முயற்சிகள் அரசு எடுக்குமாங்கிறதையும் பார்க்கிறேன். ரவிக்குமார், ரொம்ப 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 நன்றி. கொரோனா தொடர்பான அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய சட்டமன்ற அனுபவத்தின் மூலமாகவும் இப்போது நாடாளுமன்ற அனுபவத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எல்லாம் சிறப்பான முறையில பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. உங்களை அதிக நேரம் பேச வச்சு உங்களுடைய த்ரோட்டை வந்து கெடுத்துட்டோமோங்கிற கவலையையும் வெளிப்படுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ரவிக்குமார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம் சொல்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம், ரவிக்குமார் சிறப்பாக இந்த நேர்காணல்ல எல்லா வித கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாரு. அதனால அதை இரண்டு காணொளிகளாக வெளியிடலாம் என்று நினைக்கிறோம். இன்று முடிவதற்குள்ள காலையில 11 மணி 12 மணிக்குள்ள இரண்டாவது காணொளியை வெளியிடுறோம். இதை இரண்டாக பிரித்து வெளியிடுகிறோம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.